லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் வைகை புயல் வடிவேல் அசத்தும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எல்லாரும் வந்து பாருங்க அவசியம். இப்போ குருமூர்த்தி படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்துல நட்டி சார், இந்த படத்தில் நட்டி சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நட்டி சார் வந்து கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்க நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான். ஆனால் இது ஒரு வித்தியாசமான போலீஸார் நடிச்சிருக்காரு, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ராம்கி சார், அப்போ பார்த்த ராம்கி சார் இப்பவும் அப்படியே இருக்காரு. எப்படி செந்தூர பூவே இங்கே தேன் சிந்தவா, அப்போ பார்த்த ராம்கி இப்பவும் அப்படியே இருக்கிறாருப்பா. மண்டையில் ஒரு மசுறு கூட கொட்டலை, அப்படியே இருக்காரு. நிஜமாதான், அவர் மண்டையில் உள்ள மசுறு அப்படியே இருக்கு. அந்த ராம்கி சாருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ரவி மரியா நடிச்சிருக்காரு, அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, மனோபாலன் நடிச்சிருக்காரு. முக்கியமாக இதில் நிறையா டபுள் மீனிங் காமெடி இருக்குது, அவ்வளோ காமெடி இருக்குது. என்னை பார்க்கும்போது அப்படியே நான் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஞாபகம் வருது. என்னோடய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு குருமூர்த்திக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் பத்து தலை குருமூர்த்தி நான்கு தலை. இந்த படத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனசேகர் சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தனசேகர் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஆ, இவ்வளோ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, இந்த படத்தில் கூல் சுரேஷன் நடிக்க வைக்கக்கூடாதா? ஆ சொல்லுங்க. ஆ, இந்த படத்தில் ஏன் கூல் சுரேஷன் நீங்கள் நடிக்க வைக்கல? குருமூர்த்தின்ற படத்தில் கூல் சுரேஷன் நடிக்கக்கூடாதா? மொட்டை ராஜேந்திரன் நடிக்க வைப்பீங்க? ஆ, மனோபாலாவை நடிக்க வைப்பீங்க? கூல் சுரேஷன் நடிக்க வைக்க மாட்டிங்களா? இருக்கிற பொம்பளை பொண்ணுங்கள்லாம் நடிக்க வச்சுருக்கீங்க, ஏன் கூல் சுரேஷ் நடிக்கக்கூடாது? கூல் சுரேஷுக்கு டபுள் மீனிங் காமெடி வராதா? வராதா? வரும். ஏன் இப்படி பண்ணுறீங்க மிஸ்டர் தனபால் சார்? அதே மாதிரி தயாரிப்பாளர் சரவணன் சார், ஏன் சரவணன் சார் நான் உங்கள் படத்தில் நடிக்கக்கூடாதா? சொல்லுங்கள் இயக்குனர் தனபால் சார், தனசேகர் சார், பாத்தியா நான் சொன்னேன்ல அப்பா என்ன விட நீ சார் பாருங்க, வந்து தெரிந்தது காடு வணக்கத்தை போடு. இதுதான் எப்பவுமே பிரசு வந்து கண்ணும் கருத்துமா இருக்குன்ற நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. கரெக்ட் தானே? அதனால இந்த குருமூர்த்தி படத்துல எல்லா கேரக்டரும் பொருத்தமா இருக்கு, நான் நடிக்கலேன்னு வருத்தமா இருக்கு. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சுகுமார் சார், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சுகுமார் சார், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சிவா சார், ஏன் இந்த மாதிரி நல்ல படத்தில் நான் நடிக்கக்கூடாதா? உங்கள் மேலே நான் கேஸ் போட்டு முட்டுக்கு முட்டி தட்டுறேன். உங்களை மாதிரி படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன பயன்படுத்துவீங்களா? குருமூர்த்தின்ற நல்ல படத்தில் நடிக்கக்கூடாதா? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த படத்தில் குருமூர்த்தி படத்தில் என்ன ஒரு கருத்து முக்கியமாக சொல்லியிருக்காங்கனாக்கா, எல்லாரும் டேக்ஸ் கட்டுங்க, வரி கட்டுங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வரவேற்பு கொடுங்க, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? ராதிகா மாஸ்டர் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஏவா இவ்வளோ நேரம் நான் பேசுகிறப்போ ஒரு பெண்மணி வந்த உடனே எல்லாரும் முண்டிக்கிட்டு வந்திருக்கீங்களே, இது வந்து என்ன தெரியுது? நீங்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தரீங்க, இந்த மாதிரி மாஸ்டருங்களுக்கு முன்னுரிமை தரீங்க. மாஸ்டர் அவர்கள் இந்த படத்தில் எல்லா சாங்கும் அருமையாக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் வெந்து தணிந்தது காடு, எப்படி வெந்து தணிந்தது காடு, மாஸ்டருக்கு வணக்கத்தை. குருமூர்த்தி படம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு சார். ஒரு விருந்து சாப்பிட்டு எப்படி இருக்கான், அப்பளம் பாயாசம் கூட்டு பொரியல் வச்சு அப்படியே எல்லாம் ஒரு ஸ்வீட்டோடு வச்சு நல்லா நீட்டாக சாப்பிட்ற மாதிரி வந்து இதில் எல்லாமே காமெடி ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு பாட்டு மெலடி எல்லாமே சூப்பராக அருமையாக இருக்குது சார். எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கலாம், குழந்தைங்க நல்லா பார்க்கலாம். வந்து எல்லோரும் வந்து பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள்.
தேங்க்யூ சார். அதே வகையில் ராம்கி சார் வந்து நடிச்சிருக்காரு சார், அவர் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு, அவர் இன்னுமே இளமையாக இருக்கார், அது சூப்பராக இருக்குது சார். டைரக்டர் சார் வந்து கேபி தர சார் ஃப்ரெண்டு, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கார் படத்தை, எல்லாம் ஒரு கோர்வையாக பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இடம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு சார். எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும், அதே எங்களோட வேண்டுகோள். படம் அருமையாக இருக்குது, எல்லோரும் வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த படத்தில் சாங்கு ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு, நட்டி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. குறிப்பாக ரொம்ப வருஷம் அப்போ ராம்கி சாரை பார்க்குறோம், அப்போ எப்படி பார்த்தோம் 95 பார்த்த மாதிரி இப்போ அதே மாதிரியே இருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா இருக்குங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு பேக்கு காணோம், அந்த பேக்கில் பணம் இருக்குது. ஸோ இந்த பேக்கு எப்படி எப்படி யார் யார்கிட்ட மாறுதுன்றது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? எனக்கு மெசேஜ் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. மெசேஜ் வைஸ் என்னென்னா, நம்ம அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்ற ஒரு பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க இவங்க. ராம்கி அவர்கள் நடிச்சிருக்காரு, ஸோ அவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எப்படி இருந்தது? ஆமாம், அவருக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல மசாலா சாங் கொடுத்துருக்காங்க நல்ல பொண்ணுங்களோட, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் கடைசியாக அவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அவர் என்ன அவர் செத்துட்டாருன்ற ஒரு பேட்டர்னில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும், மக்கள்கிட்ட கேட்டு தான் சொல்லணும். நான் நினச்ச வரைக்கும் வந்து குருமூர்த்தி ஒரு பாடம் சொல்லித்தர படமாக இருக்கும்ன்ற மாதிரி தான் வச்சு, அதனால் குருமூர்த்தின்னு படத்துக்கு பேர் வச்சுருக்கேன். ஓகே, நான் மக்களோட மக்களாக சேர்ந்து பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது தியேட்டரில்? மக்கள் அங்கே காமெடி வரும்போது ரசிக்கிறாங்க, அந்த பணம் பெட்டி நகரும் போது அடுத்தது எங்கே இருக்கும், அந்த அடுத்தது எங்கே இருக்குன்னு ஒரு விறுவிறுப்பு இருக்குது. ஸோ இப்படி போன விறுவிறுப்பு இன்டர்வல் பிளாக்கில் அந்த பணம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வெளியில் வரும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதுக்கப்புறம் பணம் கிடச்ச பணம் எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்னு எல்லாருமே பின்னாடி வந்திருப்பாங்க, லைனாக வந்திருப்பாங்க. தப்பான ரோட்டத்தில் பணம் எடுத்தோம்னா வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது இதை சொல்லியிருப்பேன். தப்பான வழியில் போனால் என்ன நடக்கும் நேர்மையாக? இப்போ நட்டி சாரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆவார், அது மிஸ் ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கும், மிஸ் ஆகாமல் வந்து என்ன ஆயிருக்கும், இதுதான் நம்ம சொல்லியிருப்போம் அந்த படத்தில். படத்தில் வந்து சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு 4 சாங்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. கும்ஃபு பாண்டா சாங் வந்து ரொம்ப விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாங்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தாரகிய சாங் வந்து அப்படி ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரசன்னா பாடியிருக்காரு, சூப்பராக பாடியிருக்காரு, நல்லாயிருக்கு. நட்டி ராம்கியோட சீன் வந்து அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஸஸ் மாதிரி தான் இருக்குது, பட் மேட்ரு என்னென்னா அது அதை சொன்னால் நான் கதையை சொல்லிடுவேன், அதுக்கு தான் ஒரு விஷயம். பட் ஆனால் ஓவராலாக பார்த்தா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான், ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்கும், ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்கும், அந்த மிஸ் ஆனதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் தான் அவர். தன்னோட பர்சனலான ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் கூட அவர் அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி கூட இல்லாமல் இந்த மிஸ்ஸிங் கேஸை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு த்ரூ அவுட்டாக அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் மேட்ரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. ஓவராலாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, குறை சொல்ல அளவுகளில் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது படம். லேகும் ஆகல, ஒன்றும் ஆகல, கொஞ்சம் கொஞ்சம் லேக்கு, அந்த காமெடி லேக் இருந்தாலுமே படம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ, அந்த குறை சொல்ல அளவுகளில் இல்லை ப்ரோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது ப்ரோ படத்தில்? ப்ரோ கதைங்கிற பட்சத்தில் பார்த்தா ஓரளவுக்கு எல்லாம் பண்ணுற கதை தாங்கிறது வந்து பட்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் கூட இருந்த என் ஃப்ரெண்டு அசோசியேட் டைரக்டராக பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் என் கூட இருந்த அண்ணா வந்து நடிச்சிருக்காரு, இவர் தான் அதில் நடிச்சிருக்காரு. இவருக்கொசம் நான் பார்க்க வந்தால் படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, பொய் சொல்லக்கூடாதுல்ல, உண்மையால படம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கே தவிர மற்றபடி நல்லா தான் ப்ரோ இருக்கு எல்லாமே. பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், நடிச்சிருக்கீங்க, ஸோ தியேட்டரில் ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது எப்படி இருந்தது? இல்லை ப்ரோ, ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படமாக தான் இருக்குது. ஏன்னா பழைய காமெடியை போட்டு பழைய மாதிரி உருட்டாமல் ஒரு நல்ல ஒரு மிக்சராக, இப்போது ஒரு எல்லா சில பேர் வந்து ஒரு கடைக்கு போய் தோசை ஆர்டர் பண்ணுவாங்க, இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க, இது ஒரு மினி டிஃபன், எல்லாமே மிக்ஸ்டு ஒரு ஒரு ரேஷியோ இருக்கிற ஒரு படம், எல்லா ஆடியன்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற படம், ஒரு நல்ல படம். குருமூர்த்தி படம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் ஆடியன்ஸ் கூட குருமூர்த்தி படம் பார்க்கணுன்றதுக்காக தான் ப்ரொடியூசர் சார் நிறைய ப்ரிவியூ கூப்பிட்டாரு, நான் எதுக்குமே வரல, ஷூட் இருந்ததுனால வர முடியல. ஸோ நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், அந்த கைத்தட்டல் தான் ஒரு ஒரு கலைஞனுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய பரிசுன்னு சொல்லுவாங்க. அந்த கைத்தட்டல் வந்து இன்றைக்கி வந்துட்டு அப்பா இந்த படத்தில், ஏன்னா டேரக்டரும் சரி கேமராமேன் சரி அத்தனை ஆக்டர்ஸ் சரி ப்ரொடியூசர் எங்களுக்கு ப்ரொடியூசர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அத்தனை பேரோட உழைப்பும்
வந்து இன்னைக்கு அந்த கைத்தட்டல வந்துட்டு ஒரு பூர்த்தி பெற்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஒரு சாங்குக்கும் மியூசிக் டைரக்டர் சூப்பர். ஒரு ஒரு சாங்குக்கும் அவ்வளோ ஒரு கைத்தட்டல், அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக வரவேற்றாங்க ஆடியன்ஸ். இதை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆடியன்ஸோட வரவேற்பை பார்க்கும்போது. கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கருத்து. இந்த இந்த பணம் 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 பணம்னு ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துக்கு இது ஒரு நல்ல கருத்து. இருக்கிறத வச்சு யார் வேணாலும் சந்தோஷமாக வாழ முடியும். எதையும் தேடி ஓடணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அந்த கருத்தை ரொம்ப அழகாக டைரக்டர் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக பாட்டு நல்லா இருக்கு, அதுலேயும் நம்ம ராம்கிக்கு ஒரு சாங் இருக்குது, சம மசாலாவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி இது மசாலாலாம் இல்லைவா, ரொம்ப நல்ல பாட்டு. அதை வந்துட்டு ஆக்சுவலி டேரக்டர் சார் எங்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லும்போதே அது ஒரு ஆல்பம் சாங் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ராம்கி சாருக்கு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு ஹீரோவாக அவர் அழகாக நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டோம் மாஸ்டர். ஆனால் இந்த சாங்கில் நம்ம வந்து அவரை வேறு மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான். பட் அதை மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப நல்ல வரவேற்பு. ராம்கி சாருமே சொன்னார், ஆஹா ஏ இஸ்ரேலியாவுக்கு இப்படி ஒரு பாட்டு வரும் நான் எதிர்பார்க்கல மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அவரும் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா ராம்கி சார் வந்துட்டு அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நைட் ஷூட்டுன்றதுனால 12 o'clock வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அடுத்த நாள் ஷூட் போகணுன்ட்டு. பட் எங்களுக்கு அந்த ஷூட் போகிற அந்த விறுவிறுப்பை பார்த்துட்டு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, இல்லை மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடிய விடிய இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நாங்கள் என்டையர் க்ரூவே நாங்கள் ராம்கி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு இன்னும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்றதே எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய ஆச்சரியம். இப்படி இவ்வளோ சாதிச்சோம் ஒருத்தர் வந்து இவ்வளோ டவுன் டு எர்த்தாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ தட்ஸ் ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி குட் லெசன் ஐ லேர்ன் ஃப்ரம் ராம்கி சார்.